வணக்கம் இன்னைக்கு நான் வாசிக்க போகும் சிறுகதையோட தலைப்பு சுமை கூலி எழுதியவர் எம் எஸ் பெருமாள் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் இப்பதான் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதை கேளுங்கள் கதைக்கு போயிடலாம் நைட் வாட்ச்மேன் உத்தியோகத்துக்கே போயிருக்கலாம் தினசரி பன்னிரெண்டு பன்னிரெண்டரை வரையிலே சுஜாதாவை இந்துமதியை சிவசங்கரியை புரட்டி கொண்டு உஷாவை எதிர்பார்த்து காத்திருக்கிற அவலத்துக்கு பத்து மணிக்கு மேல்தான் எங்கள் வீட்டில் பரபரப்பே ஆரம்பிக்கும் சர்க்கார் ஆஃபீஸில் நாலு ஐம்பது பரபரப்பு மாதிரி டிவியில் நிகழ்ச்சியை முடித்து கொண்டு பிரியா விடை கொடுக்கும் பெண்ணை பெருமூச்சுடன் பார்த்தபடியே என் தம்பி சோம்பல் முறிக்கிறான் சிறுசுகள் குபீரென்று எழுந்து நின்று டிவி திரையை உற்று நோக்குகின்றன ஒளிச்சிதறல்கள் ஒடுங்கி ஒரு புள்ளியாக இருள் திரை கவிகின்ற எலக்ட் சுருக்கை ஒரு மேஜிக் போல் ரசித்துவிட்டு அத்தனை பொடிசுகளும் ஒரே வாய்ச்சலாக டைனிங் டேபிளுக்கு ஓடி வருகின்றன எனக்கு காம்ப்ளான் எனக்கு ஹார்லிக்ஸ் போன்விட்டா ஒரு வர்த்தக ஒளிபரப்பு கூச்சலுடன் டைனிங் ஹால் அம்மளிப்படுகிறது உஷா அப்போதுதான் வேலைக்கு சேர்ந்த சமயக்காரியைப் போல் புன்சிரிப்பு தவழ சுறுசுறுப்போடு கையில் ஒரு வட்டத்தட்டிலே நாலு கண்ணாடி தமிழர்களில் தனித்தனி பானங்களோடு வருகிறாள் புத்திலமை கண்ணுக்கு விருந்து காத்து கிடைக்கிற மனசுக்கு எதிரி சித்தி குட் நைட் மாமி குட் நைட் மன்னி குட் நைட் வரிசையாக எச்சில் உதறுகளோடு முத்தங்கள் படுக்கை அறையிலே நான் மட்டும் பட்டினி நானும் இந்த வீட்டில் முப்பது வயது வாலிபனாக இல்லாமல் இந்த முழு நிலவுக்கு கணவனாக இல்லாமல் குழந்தையாக இருந்திருந்தால் எனக்கும் அவள் ஸ்பரிசம் கிடைத்திருக்கும் மன்னி சுக்காரொட்டி மன்னியிடம் வேண்டுகோளா மண்ணியை பற்றிய விமர்சனமா என்ற தோணி விங்காத அளவுக்கு என் தம்பி சாப்பிட உட்காருகிறான் இரண்டு சப்பாத்தி ஒரு வெள்ளரி துண்டு ஒரு பழம் ஒரு கப்பால் வெங்காயம் தள்ளுபடி தம்பி மனைவி அவள் அம்மா வீட்டில் டயட்டில் இருக்கிறான் படி சாப்பாடு அளவு சாப்பாட்டை அசிரத்தையோடு எடுத்து சாப்பிடுகிறான் என் தம்பி உஷா குக்கரை இறக்கிடம்மா அவர் வர்ற நாளையா எடுத்து பாரு அம்மாவின் குரல் குக்கருக்கு முன்னாலேயே சீரும் படுக்கையில் இருந்தபடியே கணவருக்கு பணி விடை செய்கிற வினயம் அப்பா பிரவசனத்தை முடித்துவிட்டு காலுக்கு வருவார் பரபரவென்று குளிப்பார் விபூதியை அள்ளி நெற்றியில் இறைத்து கொண்டு இலை முன் உட்காருவார் சாதக்கரண்டியை தொட முடியாது அப்படி கொதிக்கும் அப்பாவுக்கு அந்த சூடுதான் ஏற்கும் கையில் இருந்த இந்துமதியை விசிறி எறிகிறேன் பக்கவாட்டில் திரும்பி அலமாரியில் கைக்கு எட்டும் புத்தகத்தை இழுக்கிறேன் எடுக்கிறேன் பிரிக்கிறேன் படிக்கிறேன் ஹெரால்ட் ராபின்ஸ் நாலு பக்கம் படிப்பதற்குள் மறுபடியும் இந்துமதியை இங்கிலீஷ் எழுத்துக்களில் படிக்கிற உணர்வுதான் மணி பதினொன்று பத்து பாத்திரத்தை ஒழித்து போட்டுவிட்டு சமையலறையை கழுவி கோலம் போடுகிற உஷாவை நெருங்கி ஒரு ரூப்தேரா மனசு மட்டும் எழுந்து போய் பார்க்கிறது அவள் அழுப்புக்கு அனுதாபத்தை தெரிவித்து கட்டிலுக்கு வந்து விடுகிறது பன்னிரண்டு மணிக்கு தூங்குகிற அம்மாவை எழுப்பி காம்ப்ளான் காம்போஸ் மாத்திரை கருமாரி பிரசாதம் கொடுக்கிறாள் அது நித்திய நியதி அம்மாவுக்கு மறந்து போன மாதிரியும் மருமகள் நினைவாக எடுத்து தருகிற மாதிரியும் விளக்கை போட்டதால் தூக்கம் கலைந்த பாவனையுடன் அக்கா புரண்டு படுக்கிறாள் கண்களில் தூக்க கலக்கம் இல்லை கண்ணீர் தடங்கள் அத்திம்பேர் வந்துட்டாராமா வந்துடுவார் அக்கா அத்திம்பேராவது வருவதாவது நீயே நிற்க முடியலை அப்புறம் எப்படி ஓ என்று கேப்ரே ஆட்டக்காரி மானத்தை வாங்குகிறவரை கிளப்பில் நாயாய் உருளுவார் எவனாவது டாக்ஸியிலே அள்ளி போட்டுக்கொண்டு வாசலில் உருட்டி தள்ளிவிட்டு போவான் தவழ்ந்தபடியே கதவை தட்டி நெட்டி தள்ளிவிட்டு திடீரென்று வீட்டு மாப்பிள்ளை என்ற உணர்வு வந்து எழுந்து நடக்க ஆரம்பிப்பார் மீறி கேட்டால் சீக்காளி பெண்ணை தலையிலே கட்டிவிட்டு உங்களுக்கெல்லாம் பேச்சு ஒரு கேடா என்று சீருவார் சாப்பாடு என்ற பேரில் ஒரு குறிப்பு சிரித்த முகத்தோடு உஷா பரிமாறுகிறாள் அவர் வந்து அரை மணி கழித்துதான் அவர் பிள்ளை ரமேஷ் வருவான் அப்பாவும் பிள்ளையும் இரண்டு மணி வரை விழித்திருப்பவர்கள் இது வித்தியாசமான விழிப்பு ரமேஷ் டைரக்டராக வேண்டும் என்று ஆசைப்பட்டு அக்காவின் இரட்டை சரம் வைரக்கம்மல் கல்வளையல் எல்லாவற்றையும் முதலீட்டாக்கி படம் எடுக்க ஆரம்பித்து அன்றிருந்த அத்தனை பேர்களையும் பணக்காரர்களாக்கி விட்டு தலையை தொங்க போட்டபடி தன் அம்மா முன்னால் வந்து நின்றவனை அக்காவின் வார்த்தைகள் நிமிர்த்தி வைத்தன சினிமாவினாலேயே பணம் போகணும்னு இருந்திருக்கு சினிமாக்காரிகளுக்கு அப்பா கொட்டி கொடுத்துட போகிறாருன்னு நீ சினிமா எடுத்து பணத்தை தொலைச்சிட்ட அப்பாவையும் அந்த படியிலிருந்து காப்பாத்திட்ட எவ்வளவு வேதனை இருந்தால் அக்காவிடமிருந்து அந்த வார்த்தைகள் வர முடியும் எப்படியாவது உன் நகைகளை மீட்டு தர்றேமா என்று சபதம் போட்டு சினிமா தேட்டரில் இவன் படத்தை மூன்றாம் நாள் தூக்கி வெளியே எறிந்த தேட்டர்லேயே ப்ரொஜெக்டர் ஆப்பரேட்டராக வேலைக்கு சேர்ந்து இரண்டு மணி வரை இடுப்பை கண்ணை மனசை ஒடித்து கொண்டு தினசரி இரண்டு மணிக்குத்தான் வீடு திரும்புவான் தூங்கி எழுந்த சுவடு என்றில்லாமல் இரண்டு மணி வரை தூங்காமல் காத்திருக்கிற உஷா அவன் கண்களுக்கு அன்னபூரணி ஆதிபராசக்தி டேபிள்லேயே வச்சுட்டா வச்சிட்டா போதும்னு சொன்னேனே மாமி மாமின்னு கூப்பிடாதேன்னு நானும் சொல்லியிருக்கேன் பேர் சொல்லி கூப்பிடேன் அது மரியாதை இல்ல உங்க உங்கள் சிரமத்துக்காவது நான் பத்து மணிக்குள்ளே வீட்டுக்கு திரும்புகிற மாதிரி வேலை தேடிக்கிறேன் அதுக்கு பதிலா உனக்குன்னு ஒருத்தியை தேடிக்கோ என் பாரத்தை இறக்கி வச்சிடுறேன் ரெண்டு மணி வரைக்கும் முழிச்சுண்டு காத்திருக்கிறதுக்கு அவளும் என்ன பைத்தியமா உங்களை போல அடி செருப்பாள இந்த பைத்தியத்துக்காக ஒரு நாளை போல ரெண்டு மணி வரைக்கும் நான் தூங்காமல் தவம் இருக்கிறது இந்த கலா மேதைக்கு புரியவில்லையோ மனசுக்குள்ளே மருமானுக்கு அர்ச்சனை புத்தகத்தை பூ பூவாய் பிரிக்கிறேன் கண்ணிலே தூக்கம் திரையாய் கவிழ்கிறது உஷா ஹார்லிக்ஸ் கரைத்து கொண்டு வருகிறாள் கதவு உட்புறம் தாளிடப்படுகிறது துர்வாசம் தூங்கியாச்சா காதுக்குள் முணுமுணுப்பு விழித்து பார்க்கிறேன் அறையின் மங்கள் வெளிச்சத்தில் மல்லிகை மோகினி மாதிரி உஷா என் உஷா இடுப்பை சுற்றி என் கரங்கள் இருக உஷா என் மேல் சாய்கிறாள் மூச்சு காற்று மோதி திரும்பி நெருக்கத்தில் அவள் கண்களை கூர்ந்து பார்க்கிறேன் சோர்வு சோர்வு சுமை சோர்வு திரை இதற்கு மேல் நான் இவளை கொஞ்சி வழுக்கி கொண்டு வந்து உணர்ச்சிகளுக்கு வடிகால் கிடைத்த பிறகு நான் மட்டும் எட்டு மணி வரை தூங்கி சி இது அவசியம்தானோ என்று மனம் மறுக்கிறது நீ மனிதன்தானோ என்று அறிவு அதட்டல் போடுகிறது ஆசையை காமத்தை அறிவும் மனித தன்மையும் அடக்கி வைக்கின்றன அனுதாபம் காட்டுவது கூட ஒரு வகையில் அன்பு செலுத்துவதற்கு சமம்தானே என் மார்பில் சாய்ந்தபடியே உஷா உறங்கி போகிறாள் இரண்டு மணி வரையில் உழைக்கின்ற அலுப்பை உதறுவதற்கு முன்னாலேயே நாலரை மணிக்கு எழுந்தாக வேண்டிய பொறுப்பு அலாரமாக அவள் காதுகளில் கிணுகிணிக்கிறது நாளை மாறலாம் நாலு நாளில் நிம்மதி கிடைக்கலாம் என்று நாட்களை தள்ளித் தள்ளி போட்டதில் தங்க இரண்டாவது பிரசவத்துக்கு வந்தபோதுதான் எனக்கும் உஷாவுக்கும் உள்ள அனுதாப இடைவெளிக்கு வயது இரண்டு என்ற உண்மை பொறி தட்டுகிறது இன்னும் எத்தனை வருடங்களோ அத்திம்பேரின் தகப்பனார் காலமான பத்து நாட்களில் அவருடைய சொத்துக்களை பார்த்து எஸ்டிமேட்டு போட்டு ஒரு வழியாக செட்டில் பண்ணி கொண்டு வருகிற பொறுப்பு என் தலையில் விழுகிறது ரமேஷின் பட பைத்தியம் தெளிய அத்திம்பேரின் செக்ஸ் வழி செலவுக்கு பணம் சேர்க்க வயல்வரப்பு பருத்தி காடு என்று ஊர்கொள்ளாமல் வளைத்து போட்டிருக்கிறார் பெரியவர் ஒரு வாரம் தங்கியிருந்து விளைச்சல் வெள்ளாமை பற்றிய விவரங்களை அசை போட்டு ஒரு கருப்பு திராட்சை கண்ணுக்குள்ளேயே நிற்கிறது கனகம் கன்றுக்குட்டியின் துள்ளல் கம்பீரத்துக்கு பஞ்ச கல்யாணி உடல் வாளிப்பு வாழைத்தோப்பு தகழியின் கருதன்மையை நினைவுபடுத்துகின்ற நீரோட்டம் நிறைந்த கண்கள் இரண்டு குளை தேங்காயோ இரண்டு ஆள் சுமக்கக்கூடிய கதிர்கட்டுகளோ வாழைத்தாரோ உரமுட்டையோ எதுவானாலும் ஒரு கை பிடிங்கிற குரல் கேட்கும் அடுத்த கணம் சுமை இடம் தெரியாமல் டக் என்று அவள் தலையில் ஏறி இருக்கும் என்று ஒரு நடை என்று ஒரு நடை மண்ணிலே எங்கே மிதிக்கிறேன் உன் மனசிலே தானே மிதிக்கிறேன் என்று சொல்லி சொல்லி நடக்கிற ஒரு ஒயில் ஒரு ஒய்யாரம் பாவி மகள் இவ்வளவு சுமையை எப்படி இவ்வளவு லாவகமாக சுமக்கிறாள் என்று வியப்பு அடங்குவதற்குள் பார்வையிலிருந்து மறைந்து மனசுக்குள்ளே இறங்கி நடக்க தொடங்குகிறாள் இன்று வார கூலி கொடுக்கிற நாளாம் கார்வார் என்னை கட்டில் உட்கார்த்தி வைத்துவிட்டு ஏ புள்ள ஐயாவுக்கு எளனிய சீவு என்று கனகத்துக்கு உத்தரவு போட்டுவிட்டு மற்றவர்களுக்கு நெல் அளக்க போய்விடுகிறார் கனகம் கார்வாரை வழி மறிக்கிறாள் கார்வாரையா எனக்கு எங்கே நெல்லு பணமா வாங்கிக்க எடுத்துக்கிட்டு போக சுழுவா இருக்குமல்ல சுமக்க பயந்தவளாக்கும் நான் ஆத்தாடி நீ சுமக்காத சுமையா நாற்று முடிச்சு சுமப்ப கதிர்கட்டு சுமப்ப இளநீ குழைய சுமப்ப மூட்டை சுமப்பேன் வாழைத்தாறு சுமப்ப வாரம் முச்சிடும் சுமந்து சுமந்து புண்ணா போனால் உன் உடம்பு கூலியையும் ஏன் பொருளாக வாங்கி சுமக்கணும்னு தான் பார்க்குறேன் என்றார் கார்வாரையா வாரம் முச்சிடும் சுமக்கிறதே வார கடைசிகளை வரப்போகிற இந்த சுமையை வாங்குகிற சந்தோஷத்திலே தான்யா இந்த சுமை கிடைக்கிற நம்பிக்கையிலேதான் பூரா சுமக்கிறதை பெரும் சுமையா நினைக்கிறது இல்லை இது இல்லைன்னு ஆயிட்டாதான் கற்பூரம் கூட கடும் சுமையா தோணும் பேசுவது கனகமா உஷாவா கனகம் பேச பேச உஷா பனிப்புகையாய் வளைய வருகிறாள் விடியற்காலை காலை நாலரை மணிக்கு பாய்லரில் கறி போடுகிற உஷா பால் சொம்போடு கொள்ளைப்புறத்திலிருந்து வருகிற உஷா ஈரமுளராத கூந்தலை கோடாலி முடிச்சாக்கி பணியில் குளிந்த மலராக பூஜையில் இருந்து வருகிற உஷா சமையலறையை யாகசாலையாக மதிக்கிற உஷா எல்லா வேலைகளையும் இரவு இரண்டு மணிக்கு துர்வாசர் தூங்கியாச்சா என்ற குறும்புடன் என் மார்பில் தூங்குகிற உஷா அனுதாபம் எங்கே முடிய வேண்டும் ஆரவாரம் எங்கே தொடங்க வேண்டும் என்ற எல்லை கோடு தெரியாத என் மார்பிலே மலராக சிரிக்கிற உஷா இந்த சுமை கிடைக்குங்கிற தான் நால்பூரா சுமக்கிறதை பெருஞ்சுமையா நினைக்கிறது இல்லையே இது இல்லேன்னு ஆயிட்டாதான் கற்பூரம் கூட கடுஞ்சுமையா தோணும் ஊருக்கு திரும்பிய அன்று முதல் உஷாவின் இரவு மூன்றரைக்குத்தான் ஆரம்பிக்கிறது இப்போதெல்லாம் அவள் கண்களில் சோர்வு சோர்வு சுமை சோர்வு திரை எதுவும் இல்லை சுகம் சுகம் சுகம்தான் கண் சுமட்டுகிறது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் ஒரு பெண்கள் சுமக்கிற சுமை எப்படிப்பட்டது வீட்டு வேலைகளையும் சரி வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கடை சொல்லப்படுது வீட்டில் தன் மனைவி படுற கஷ்டத்தை இவர் பார்க்குறாரு அதே போல் வேலைக்கு வர்ற ஒரு பெண்ணோட கஷ்டங்களையும் இவர் பார்க்க தான் செய்கிறாரு ஆனாலும் அந்த கண்களில் அடுத்த நாள் வேலை செய்யக்கூடிய தைரியம் தான் இருக்குது தவிர எந்த ஒரு சோர்வும் தென்படவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது இந்த கதையை பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்